நினைக்கிறேன் அடிச்சிருக்காங்க இங்கே 16 வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க, ஆசை தான். சிஎஸ்கே ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச், ரைவல்ரி மேட்ச். ஸோ மேட்ச் எப்படி இருக்க போகுது நீங்கள் நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் போய் ஜெயிக்கும் எப்படினாலும். பார்க்குறது வேஸ்ட்டு, தோனியே முடிச்சிருவார். ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சிஎஸ்கேன்னு ஒரு பெரிய ரைவல்ரி. ஸோ அந்த மேட்ச்சு எப்படி இருக்க போகுது நினைக்கிறீங்க? மேட்ச் என்ன ப்ரோ, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதான் சரி, அந்த ஹைப்பில் தான் சரி, எப்படியாவது ஸ்டேடியத்தில் பார்த்தோன்னு பார்த்தா நடக்கலை. ஆமாம் ப்ரோ, இப்படி மேட்ச் நல்லா வெயிட்டிங் தான். இல்லை இல்லை, அவர் வந்து சிஎஸ்கே, நம்ம ஆர்சிபி. ஆல்ரெடி ஒரு ஃபைட்டு போயிட்டு இருக்கு. ஸ்டேடியம்ல உட்காந்து சண்டை போட்டு மேட்ச் வாங்கலாம்னு பார்த்தோம், நடக்கல. அண்ட் நம்ம சிஎஸ்கேல பார்த்துட்டீங்கன்னா கேப்டன்ஷிப் சேஞ்ச் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்லாம் சொல்றாங்க. ஸோ அதை பற்றி நீங்க தெரியல ப்ரோ, யார் கொடுக்குறாங்கன்னு? ருத்ராஜில் ஜடேஜா ரெண்டு பேருக்கு யாருக்காவது தருவாங்க. ஜடேஜா ஆல்ரெடி அதுல இருந்து வேணான்னு லீவ் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. சிஎஸ்கேட இப்ப பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா இன்ஜூரி. ஆமாம், எல்லாம் இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க. ஏ 14 இருந்திருந்துருக்கலாம், ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பாப்போம், முஸ்துபிசூர் வந்திருக்காரு, அவர் வச்சு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் டெத்து. பார்ப்போம் ப்ரோ, அது ஒன்று தான். மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். அதான் சார், ஆர்சிபியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிங் கோலி, அவர் வந்து என்ன கிங்னு கூப்பிடாதீங்கன்ட்டு வேற நேற்று ஒரு இதில் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன கூச்சமாக இருக்கு அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. வேற அப்படி ரொம்ப என்ன கூப்பிடவே வேணாம்னு சொல்லலை. கூச்சமாக இருக்கு, என்ன கிங் சொல்கிறேன்னு கூச்சமாக இருக்கு. பதிலுக்கு நீங்கள் கிங்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நாங்கள் கிங்குன்னு வச்சுட்டு எப்படி மாற்ற முடியுமா? அவ்வளோதான், அவருக்கு அவர் கிங்கு தான், அவ்வளோதான். அண்ட் ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப்பில் வந்து கோலியை ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐபிஎல் அவர் ப்ரூஃப். ஆனால் அவர் ட்ராப் பண்ண வாய்ப்பே கிடையாது. இப்போ கூட தான் யூடியூப் சேனலில் கூட சீக்காலாம் பேசியிருந்தார் பார்த்தீங்களா இல்லையா. கோலி இல்லாமலாம் போனால் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க. அது அதே தான், கோலி இல்லைனா ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. கோலி இல்லாமல் போக மாட்டாங்க ஃபஸ்ட்டு, சும்மா அவ்வளோதான். அது எல்லாத்தையும் ஐபிஎல்லே காமிச்சிட்றாரு, போல இருப்பாராக இருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் ஜெயிக்க போறா நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஆர்சிபி ஃபேன் என்ன, ஆர்சிபி ஜெயிப்பாக்கல வந்துட்டு ஆல்ரெடி ஆர்சிபி அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. இல்ல இல்ல, ஹெட் டு ஹெட்ல எங்கயோ இருக்கும், 20-10 இருக்கு. ஹெட் டு ஹெட்லாம் பலன் கிடையாது போல. இல்ல ஹெட் டு ஹெட்லாம் கிடையாது ப்ரோ. இப்ப ஃபார்ம்ல எந்த பிளேயர் ஃபார்ம்ல இருக்காங்க அத பொறுத்து தான் புரியும். ஆர்சிபில ஒரு 5 பவுலர் சொல்லுங்க ப்ரோ. மெயின் பவுலர் 5 பவுலர் 5 பவுலர்னால இப்ப ஃபார்ம்ல இருக்க போல யார் போ? இப்ப ஃபெர்கியூசன் நல்லா போட்டுருக்கா, அல்சார் ஜோப், சிராஜ் முக்கியமா. அது மாதிரி அங்க பெரிய டீம் அங்க யார் இருக்கா சொல்லுங்க? பத்திரேனா யார் வந்தால ஆப்போசிட்ல இருக்க டோனி. சர்ஜுலாம் டி20 ஏஜ் போட முடியுமா ப்ரோ? எப்படி நீங்களே பாத்துறீங்க, எத்தனை மேட்ச் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு எதுவும் பண்ண முடியாது. பல வருஷமா சிஎஸ்கே ஸ்பின் என்ன ஒண்ணு ஸ்பின் மட்டும் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஸ்பின் எங்கள்ட்ட மேக்ஸ்வெல் இருக்காரு, அவர் பாத்து பாரு. அப்புறம் என்ன ப்ரோ, எங்களுக்கு தான் பாரு, நாங்க கோலி கிங் கோலி வச்சிருக்கோம் ப்ரோ. அவர் பாத்து பாரு ப்ரோ, ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் பாத்து பாரு ப்ரோ. ஏன்னா ஆவரேஜ் சேப்பாக்கலாம் ப்ரோ, சேப்பாக்கலாம். அவங்க பிளேயரோட ஹாஃபும் ஆவரேஜ் நிறைய வச்சிருக்காரு, கோலியும் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே பாத்துப்பாங்க, அது போதும். 6th கப் லோடிங் ப்ரோ, 6th கப் லோடிங். ஆமா ப்ரோ, 6 கப் வச்சிருக்கோம். இமே என்ன ப்ரோ, டோனி பாத்தா டோனிக்கு ஒரு 5 கப் தான் ப்ரோ, 6 கப் இல்ல ப்ரோ. இந்த வருஷம் ப்ரோ, இந்த வருஷம் அடிக்க போறோம் ப்ரோ, 6 கப் ப்ரோ. நான் ப்ரோ கப் அவ்வளவுதான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆர்சிபி உமன்ஸ் கப் வந்து ஜெயிச்சிருக்காங்க, பட் மென்ஸ் இந்த வருஷம் ஜெயிப்பாங்க. அதான் கோலி சொல்லிட்டே இருப்பேன், நேத்தே பாத்திருப்பீங்க அன்பாக்ஸ் ஈவென்ட்ல. கண்டிப்பா இந்த அடி கப் அடிக்கிறோம், கண்டிப்பா இந்த அடி சோரா அடிக்கிறோம். அப்படி இல்ல, அவ்வளவுதான். அவங்களோட லக்கு அவ்வளவுதான், நம்மளோட லக்கு அவ்வளவுதான். ஓகேவா, அதுல 7 டைம் வந்து சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்கு, ஒரே டைம் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க.
அவ்வளவுதான். அது அதுக்கப்புறம் இப்ப இப்ப இருக்கிற ஃபார்ம்ல அவ்வளவுதான். நாங்க பிளஸிஸ் அனுப்பி வச்சிருக்கோம், அதனால ஏதோ இதை விளையாடுவாங்கன்னு நினைக்கிறோம். பிளஸிஸ் கேப்டன்சினால நாங்க கொடுத்துருக்கோம், ஆர்சிபி ஒரு கப் அடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு பிளஸிஸ் என்ன அனுப்பி ஓப்பனிங் மேட்ச் சென்னையில ஜெயிப்பாங்க. அதெல்லாம் இல்ல ப்ரோ, இந்த மேட்ச் இந்த இந்த வருஷம் தெரியும் ப்ரோ, எல்லா வருஷமும் இப்படிதான் சொல்லுவான், இந்த வருஷமும் சொல்லுவான், அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிப்பான், அவ்வளவுதான். சார் ஃபர்ஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபி தான் பெரிய ரைவல்ரி மேட்ச். சோ அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சா போதும் ப்ரோ, அவ்வளோதான். நான் பெங்களூர் ஃபேனு, விராட் கோலி ஃபேனு, மற்றவங்ககிட்ட கேட்டுங்க. நான் ஆர்சிபி ஃபேன். எப்போதுமே நம்ம தலை இருக்காரு, தலை தோனி இருக்காரு, அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? நம்ம சிஎஸ்கேனால இப்படி தலை தோனிக்காக தான் வந்து பார்க்குறது, அதுக்கே நிறைய பேர் வராங்க பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வாட்டி கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும், கன்ஃபார்ம். தலையோட லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு தெரியல. இன்கேஸ் லாஸ்ட் சீசனாக இருந்தால் எப்படி? கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபேர்வெல், எல்லாருமே இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஃபேர்வெல் இருக்கும் லாஸ்ட்டு சீசனோ இல்லை லாஸ்ட் மேட்சோ அப்படி பார்க்கும்போது. இப்படி அது மாதிரி நம்ம தலைக்கும் சரி, இது கண்டிப்பாக வந்துட்டு லாஸ்ட் சீசனாக இருந்ததுன்னா ஒரு வெற்றியோட தான் நம்ம எப்படி தெரிஞ்சு போவோம். அதனால் கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணுவாங்கன்றது இருக்காரு. என்னோடய லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில் தான் முடியும் அப்படின்ற வந்து ஒரு பேட்டியே கொடுத்துருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் என்ன, நான் பெங்களூர் சப்போர்ட் இல்லைன்னா நான் வந்து சிஎஸ்கே தான், அடுத்தது பெங்களூர் இல்லைனா வருஷம் வருஷம் வருவோம், கப்பு மட்டும் அடிக்க மாட்டோம். சரி இந்த வருஷமும் ஒரு ட்ரை ஒரு இதுதான், இந்த வருஷம் இல்லைன்னா திரும்பி நான் சிஎஸ்கே சப்போர்ட். ஏன்னா லாஸ்ட் டே லாஸ்ட் ஃபார் தோனி, கண்டிப்பாக லாஸ்ட் டேவாக தான் இருக்கும். ஏன்னா அவர் வேற இப்போ சர்ஜரியில் இருந்திருக்காரு, மீண்டு வந்திருக்காரு. சரி ஒரு ஒரு சப்போர்ட், ஒரு ஃபேர்வெல், ஒரு லாஸ்ட்டாக முடிச்சுட்டு போகலாம். ஆனால் தோனி இருக்கும்போது ஒரு வாட்டியாவது கப் அடிச்சு போகணும், அப்போ தான் கலாய்க்க மாட்டாங்க மற்றவங்க. அதுக்காக ஒரு கப்பா ஒரு கப் அடிச்சு போகணும். அடிச்சிட்டாங்கடா, அதெல்லாம் கணக்கில்லை. எங்களுக்கு வந்து விராட் கோலி அடிக்கணும், ஆம்பளை புள்ளி பொம்பளை புள்ளி வச்சு அடிச்சிருச்சு, விராட் கோலி அடிக்கணும். அதுக்காக ஒரு இது. ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, விராட் கோலி வந்து இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லேருந்து டவுன் பண்ணுறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு இந்த ஐபிஎல்ல வந்து ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வேர்ல்ட் கப் ஸ்குவாட் எடுப்பாங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் யார் கிரிக்கெட்டில் கிங்குன்னு தெரியும். அவர் நீங்கள் டவுன் பண்ணிங்கன்னா இந்தியன் டீமுக்கே அது ஒரு லாஸ்ட்டு என்னை பொறுத்த வரையும். அவர் எல்லாத்துலேயுமே ப்ரூவ் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணும் அவசியமும் இல்லை. இவர் இப்போது ஒரு நாலு மேட்ச் அஞ்சு மேட்ச் டக்கானாலும் அவரை எடுத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாலிடிக்ஸ்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நேத்து வந்து அவங்களோட ஜெஸ்ஸி லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதில் வந்து கிங்கு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அவரோட இது, மற்றவங்களுக்கு இப்போ தலை அஜித்தை கூட தான் தலைன்னு கூப்பிட வேண்டாம். ஆனால் நிறைய பேர் கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அவர் கிங்னு இல்லை, பட் எங்களுக்கு அவர் கிங். இஸ் ஸ்மித் இஸ் காட், அந்த மாதிரி நிறைய பேர் ஃபேன்ஸுக்கு தெரியும் யார் கிரிக்கெட்டை பொறுத்தவரையும் ஒரு கிங்குன்றது வந்து தெரியும். இப்போ கிரிக்கெட்டை பொறுத்தவரை தலைனா தலை தோனி, கிங்னா கிங். அவருக்கு அது பிடிக்கல, பட் நம்ம கூப்பிடாமல் இருக்கிறதும் ஒரு இது இதுதான், அது அவருக்கு எம்பாரசிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அது ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ம கிங் கிங் கோலி தான். அது நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேப்டனை சூஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கேப்டன் யாராக இருக்கும்? கண்டிப்பாக ரஹானேவா தான் இருக்கும், ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஜடேஜாக்கு கொடுத்த போன வாட்டி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவர் ப்ரெஷர்லேயே கொஞ்சம் விட்டுட்டார். ஸோ அதனால் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து யோசிச்சு ரஹானேக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. ஆனால் ஆக்சுவலாக இது தலையோட லாஸ்ட் சீசன் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அது ரொம்ப ஃபீல் ஆகும், லாஸ்ட் ரெசார்ட் மாதிரி இருக்கு அவனுக்கு, பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் டிக்கெட்ஸ் எப்படி மாதிரி ஸ்கேம் போகுது, 2000 ரூபா டிக்கெட்டு வந்து 15 ரூபா 20 ரூபா கிட்டே போகுது, யார் எப்படி போகுது, ஃபேன்ஸ்னால் எப்படி பார்க்குறது, அப்படிலாம் இருக்குது, என்ன பண்ணுறது. ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபி, எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கீங்க? 100% நெயில் பைட்டர் ஃபினிஷ் தான் இருக்கும், லாஸ்ட்டில் தான் ஃபினிஷ் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஓப்பனிங் செரமனி தோனி வெர்சஸ் விராட் எல்லாமே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கணும். அதான் ஆசையாக இருக்கும், டிக்கெட்டே கிடைக்கல எப்படி போகிறது. சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய இன்ஜுரிஸ்லாம் இருக்குது பிளேயர்ஸ்க்கு, ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? ஓப்பனிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, டிவான் கான்வே இல்லை, அப்புறமா இன்னொரு பாலர் நம்ம போயிடுச்சு, பதிரானா போயிடல. இப்போ தோனி கூட போட்டிருக்காங்க ரெடி ஃபார் நியூ ரோல், அவங்களுக்கு என்ன ரோல் பார்க்கணும் நம்மளுக்கு. இப்போ பண்டவுனாக இருக்கலாம், ஓப்பனராக இருக்கலாம், பாலிங் கூட போடலாம், ஃபீல்டிங்கில் கூட கவர்ஸ் அழுந்து எல்லாம் பண்ணலாம், என்ன அதான் பார்க்கணும். ஆக்சுவலி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் மெயினான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு சிஎஸ்கேக்குள்ள அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேப்டன் யார் அப்படின்ட்டு, ஸோ உங்களோட கேப்டன் யாராக இருக்கும் அடுத்து? நெக்ஸ்ட் கேப்டன்னா பை சான்ஸ் ஏதோ ஃபாரினருக்காக தான் கொடுக்க போறாங்க கன்ஃபார்ம், அது எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா ஜடேஜா கேன் ஓவர் டேக், ஆனால் ஜடேஜாக்கு இவ்வளோ ஸ்கில் இல்லை, எங்கேயுமே பண்ணது இல்லை. அதான் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவாங்க தோனி லாஸ்ட் சீசன், அதான் ஜட்டுக்கு தான் ட்ரெயின் பண்ணோம், வேறு யாரோ இல்லை. ஒரு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது, தோனியை வந்து 1 இயர் கழிச்சு பார்க்க போகிறோம், எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க? ரொம்ப இருக்கும் ப்ரோ. ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, டிக்கெட்டுகள்லாம் வெயிட் பண்ணோம், ஆன்லைனில் க்யூலலாம் அதெல்லாம் வெயிட் பண்ணோம், ரொம்ப கஷ்டமாச்சு, டிக்கெட்டு கிடைக்கல.
அப்புறம் இங்க என்ன கியூ கவுண்டர் டிக்கெட் வேற இல்லைன்ட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, மேட்ச் தான் பார்க்க முடியல, டிவியில தான் பார்த்தா அவனை வேற வழி இல்லை. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு, வேற எதுவும் ப்ரோ. போஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா சென்னை வெர்சஸ் ஆர்சிபி பயங்கரமான ஒரு ரைவல்ரினே சொல்லலாம். ஆமா ப்ரோ, எப்படி சொல்றது. ஆமா ப்ரோ, அது எங்களுக்கு ஒரு ஆசை தான். அவங்க இந்த ஒரு தடவை கப் அடிச்சாங்கன்னா கொஞ்சம் அவங்களா கொஞ்சம் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க அடிக்க பாக்க வெயிட் பண்றோம் நாங்க. கப் அடிக்கும், அவங்க கப் அடிக்கணும் ப்ரோ. உண்மையிலே நல்லா இருக்கும், கப் அடிச்சா நல்லா இருக்கும். எங்களுக்கும் ஆசை தான், சிஎஸ்கே ஃபேன் இருந்தாலும் எங்களுக்கு அது ஆசை. சிஎஸ்கே கூட ஆர்சிபி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீமோட ஆர்சிபி டீம் ஃபேன் கொஞ்சம் கூடி இருக்காங்க. அதுலயும் நானே சிஎஸ்கே டீமா இருந்தாலும் நாங்க வெயிட் பண்றது ஆர்சிபி கப் அடிக்கணும் தான். ஆமா ப்ரோ, ஆசை தான் ப்ரோ எல்லாருக்கும். கோலிக்கா 2008 ல இருந்து இப்ப ஒரு கப் கூட அடிக்கல ப்ரோ. என்ன ப்ரோ, இப்பதான் ஃபர்ஸ்ட் உமன்ஸ்ல அடிச்சிருக்காங்க. இதுலயே அடிக்கலன்னா அவங்க கப் அடிச்சிட்டாங்க. இந்த 16 வருஷமா வெயிட் பண்றாங்க, ஆசைதான். கோலி இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தோனியோட லாஸ்ட் சீசன் சொல்றாங்க. சோ அப்ப கப் அடிச்சு அனுப்பலாம் இல்ல. அதுக்கு அவர் சொல்லல ப்ரோ, அது அவர் சொல்லல இல்லன்னா கோலிக்காக ஒரு கப் ஆச்சு வேணும். அதான் ப்ரோ, சிஎஸ்கே ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் ரைவல்ரி மேட்ச். சோ மேட்ச் எப்படி இருக்க போறீங்க நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் அப்படிதாலாம். பாக்குறது வேஸ்ட், தோனியே முடிச்சிருவாரு. தோனி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரிட்டையர் ஆக போறாங்க மாதிரிலாம் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. 100 வருஷம் ஆர்டர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்துட்டிங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபின்னு ஒரு பெரிய ரைவல்ரி மேட்ச். ஸோ மேட்ச் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேட்ச் கண்டிப்பாக செமையாக தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா கிங் கோலி, தலை தோனி அப்படின்னு. அதனால ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே பொறுத்தவரை தோனியோட லாஸ்ட் சீசன் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கும் அப்படி தான் தோணுது. ஆனால் அவர் ஃபிட்னஸ்க்கு இன்னொரு வருஷமும் விளையாடுவார்னு தோணுது. அதனால ஹார்ட் கோல் ஃபேன்றதுனால இந்த அடுத்த வருஷம் விளையாடா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்கேஸ் வந்து சிஎஸ்கேல வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கேப்டன் யாரு அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கேப்டன் யாராக இருக்கும் நீங்கள்? தெரில, யாரை வேணால் இருக்கலாம். அது வந்து அவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் போடுவாங்கன்ற மாதிரி தோணுது, ஆனால் கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா ஏற்கனவே அவர் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு அண்டர் 19ல, அதனால் இருக்கலான்னு தோணுது. அண்ட் இந்த சீசன் யார் வின் பண்ணுவாங்க? நம்மளுக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வேணும். நம்மளுக்கு யாருன்னு தெரியல, சிஎஸ்கேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஒருவேளை அந்த அவரோட கடைசி சீசனாக இருந்தால் அவர் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுவார் கொஞ்சம் ஜெயிச்சு இது பண்ணுறாங்க. மேட்சே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச். ஸோ பெரிய மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்கண்ணா? கண்டிப்பாக என்ன, சிஎஸ்கே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா ஆல்வேஸ் இப்போ சிஎஸ்கே சப்போர்ட் இருக்கணும், சிஎஸ்கே தான் சொல்லுவோம். ஃபஸ்ட் மேட்ச் நடந்தால் என்னென்னா இன்னக்ரேஷன் வந்து நடக்கும், கொஞ்சம் கிராண்டாக நடந்தது. ஃபஸ்ட் மேட்ச் பார்க்கலான்ட்டு ஈகர், பட் ஆனால் டிக்கெட் கிடைக்கல. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தோனி வந்து இதோட லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி அது லாஸ்ட் சீசனாக தெரியாது. சப்போஸ் அவர் இருந்தாலும் விளையாடுறாலும் ஹைலைட்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். அவர் நேரில் பார்க்கணும் அந்த ஒரு வாட்டேஜ் லாஸ்ட் மேட்ச். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ப்ராக்டிஸ் விளையாடும் போது பார்க்கலான்ட்டு தான் வந்திருக்கோம் குழந்தையோட. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேட கேப்டன்ஷிப், அடுத்த கேப்டன் யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா? ரூட்டு தலை தான், ருத்து. ருத்துவாக தான் இருக்கும். இல்லை, ருத்துவாக தான் இருக்கும். ஜடேஜாக்கு ஆல்ரெடி அந்த கேப்டன்ஷிப் எப்படின்னு தெரியல, பட் ருத்து கரெக்டாக இருக்கும். சிஎஸ்கே தான் ரீசன். சிஎஸ்கே தாங்க, வேற ரீசனே கிடையாது. நோ ரீசன் இருக்கு, வேர்ட்ஸே இல்லை. சிஎஸ்கே தான்.